ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् ம் சோவசம் மந்தஸ்மித்தலங்கிருத்தம் சின்முதாங்க முதனம் சித்தேவே நம சதசே நம சதஸஸ்பத்தையே நமசீனோ சூஷே நமோ திவே நம பிவே நம சங்கலைக்காட்சி நேர நமஸம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இருநூற்றி இருபத்தி ஓராவது நாமாவளி மகாவீர்யா மகாபோகா மகேஸ்வரியா மகாவீர்யா மகாபலா அதாவது இந்த நாமாவளி பிரம்மச்சரிய விரதத்தினாலே தோன்றுகிற ஆற்றலை நமக்கு குறிப்பிடுகிறது இதுக்கு பல விளக்கம் இருக்கு வீரியம்னா பேராற்றல் அப்படின்னு வச்சுங்களேன் ஆண்மை பேராண்மை அப்படின்னு சொல்லலாம் மகாவீரியான் அது மாதிரி ஒரு மிகச்சிறந்த பண்பு மனிதன் உடலுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரம்மச்சரிய விரதத்தினாலேயே இறையருளை பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு பண்பு ஒரு காலத்தில் இருந்திருக்கு அது ஒரு சமயமாகவே இருந்திருக்கு அதாவது காமம் மனதிலே புகும் முன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் காமோ காரிஷின் மன்னுருக்காருஷின் நமோ நமகா அப்படின்னு மந்திரங்களில் இருக்கு காமம் தவறு செய்தது கோபம் தவறு செய்ததுன்னு அர்த்தம் அப்போ ஒரு சிறிதும் காம உணர்வே இல்லாமல் இருப்பதற்கு பிரம்மச்சரிய விரதம்னு பேர் நன் மங்கையரை தாயி போல் கருதி எல்லாரையும் அம்மா மாதிரி நினைக்கக்கூடிய அந்த பாங்கு உள்ள பாங்கு வந்து ஒரு பெரிய ஞானி வெளிநாட்டில் போய் பேசும்போது உடன் பிறந்த சகோதரி தாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை முதல் முதல்ல அவ கேட்கும்போது மிகச்சிறந்த ஒரு பாராட்டை அவர் பெற்றார் அப்படின்னு சொல்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா பிரம்மச்சரிய விரதத்திலே தலை சிறந்தவதாக அவர் திகழ்ந்தார் அப்போ அந்த பிரம்மச்சரிய விரதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து மனதில் ஒரு சிறிதும் காமம் இல்லாமல் இருக்கிறது சரி அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இருந்தால் என்ன பிரயோஜனம் கிடைக்காதுன்னு கேட்குறது பழைய காலத்து சாஸ்திரம் எல்லா பிரயோஜனமும் இருக்குது இப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு வருஷம் பிரம்மச்சரிய விரதம் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுடைய உடல் எடை குறையும் முதல்ல எவ்வளவு சாப்பிட்டாலும் பிரம்மச்சரிய விரதம் இருந்தால் அவனுடைய எடையே இல்லாமல் போயிடும் அப்படியே குறையும் உருக்கும் சரி ரெண்டு வருஷம் இருக்கான் அப்படின்னு சொன்னால் நோய்களிலிருந்து எதிர்ப்பு சக்தியை அவன் பெறுவான் ரெண்டு வருஷம் நோய்களிலிருந்து எதிர்ப்பு சக்தி எந்த நோய் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி மூன்று வருடம் பிரம்மச்சரியாக இருக்கான் விடாமல் உறுதியாக மனசில் கூட எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கலைப்பே நம்ம வந்து உணவு இல்லாத போது களைச்சி போயிடுவோம் தூக்கம் இல்லை அப்படின்னா களைச்சி போயிடுவோம் தொடர்ந்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால் வெகு நேரம் செய்கிறதுனால நமக்கு தோன்றுகிற ஒரு கலைப்பு ஒரு தளர்வு அந்த தளர்வே இருக்காது மூணு வருஷம் பிரம்மச்சரி விரதம் தான் தொடர்ந்து நான் சொல்கிறது இடையிடற்று நான்கு வருஷம் இருக்கான் ஒரு பிரம்மச்சரி விரதம் அப்படின்னு இருந்தால் அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதனால் ஏற்படக்கூடிய ஆற்றல் குறைவு ஏற்படாது அந்த ஆற்றல் எப்பொழுதுமே இருக்கும் சமன்பாட்டியல் ஆற்றல்னு பேர் அஞ்சு வருஷம் பிரம்மச்சரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகிறாள் பிரம்மச்சரி விரதத்தினுடைய பலனை அதில் ஒரு நிலையில் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் ஆறு வருஷத்துக்கு மேலே போகும்போது உடல் வேறாக உயிர் வேறாக தனக்கு உள்ளேயே தானே அறிந்து உணர்ந்து அனுபவிக்கிற ஆற்றலை பிரம்மச்சரிய விரதம் கொடுத்துவிடும் அந்த விரதம் நம்ம சரியா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பு ஒவ்வொரு மணி நம்ம தான் உயிர் இருக்கு ஆனால் அது எப்போ போகும் எப்போ உள்ளுக்குள்ள நுழைஞ்சுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல மரணத்தை குறித்து எல்லாரும் பயப்படுறோம் ஏழாவது வருடம் மரண பயமே இருக்காது ஏழாவது வருடம்னு ஒரு பிரம்மச்சரி விரதம் இருக்காரு அப்படின்னு சொன்னா உறுதியா அதுல கடைபிடிக்கிறாருன்னா மரண பயமே இருக்காது வாழ்க்கலாம் ஏன்னா இந்த உடம்பு சட்ட மாதிரி இருக்கும் எட்டாவதுல தேவதா தரிசனமும் கிடைக்கும் வெறும் பிரம்மச்சரி விரதம் தான் வேற வேற எதுவுமே இல்லை மந்திரம் சொல்லுங்கோ பூஜை பண்ணுங்கோ தியானம் பண்ணுங்கோ அதெல்லாம் எதுவுமே இல்லை வெறும் பிரம்மச்சரியம் இப்போ இந்த நாமாவளிக்கு தான் நான் விளக்கம் சொல்றேன் நீங்கள் உடனே பிரம்மச்சரி விரதத்தை பற்றியே பேசிட்டுருக்கல மகாவீரியாங்கிற நாமாவலிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சமஸ்த தேவதா தரிசனமும் எட்டு வருஷத்துக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் சித்துக்களை பண்ண ஆரம்பிப்பா ஒம்பது வருஷத்துல பத்தாவது வருஷத்துல தன்னுடைய உடலை பிறரறிய மறைக்கவும் பிற தோற்றுவிக்கவும் வல்லவர்களாக ஆவார்கள் பதினோரு வயசில் பதினோராவது வருஷம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் அவர்கள் மிகச்சிறந்த குருமார்களாக திகழ்வார்கள் பன்னிரெண்டாவது வருஷம் அவர்களே இறைவனாக மாறுகிற பண்பு இந்த உடம்பு ஒளி உடலாகி பிரிஞ்சிரும் பிரம்மச்சரிய விரதத்துக்கு அவ்வளோ சிறப்பு சொல்லியிருக்கு அப்படிப்பட்ட அந்த பிரம்மச்சரிய ஆற்றலின் வடிவானவள் அம்பாள் அதுதான் மகாவீரியா அப்படிங்கிற விஷயத்தை சொல்வோம் இது ஒரு பெரிய அதை என்ன சொல்கிறதுனா சுவாமிக்கு ஆகம வந்து பத்திரம் சாத்த சொல்கிறது பத்திரம் புஷ்பம் அந்த தாமரை சாத்தினா ஆயிரம் புஷ்பத்துக்கு சமானம் ஒரு வில்வம் சாத்தினா மூணு ஜென்ம பாப நிவர்த்தி த்ரிஜென்ம பாப சிம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படி ஒன்று ஒரு வல்லம் இருக்குது அதில் அஷ்டபுஷ்பம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த புஷ்பம் என்ன அப்படின்னா அஹிம்சா இந்திரியனு கிரகம் அடுத்த வாழ்க்கை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது அதில் அதுக்கு அடுத்தபடியாக உள்ளது இந்திரிய நி இந்திரிய இந்த பிரம்மச்சரிய விரதத்தை இந்த இந்திரிய நிக்கிரகமே சுவாமிக்கு ஒரு மிகச்சிறந்த மலர் மாலையை போன்றது நீங்கள் இருக்கிற விரதம் அது இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு வழங்க வல்லது அந்த ஆற்றல் நம் உடலிலேயே மறைந்திருக்கிறது இந்த மகாவீர்யா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா எடுத்த உடனே நந்தியினுடைய பின்பாகம்தான் தெரியும் எல்லா சிவக்கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம் அந்த பின்பாகத்தில் அவருடைய விதைப்பை போட்டிருப்பார்கள் அதுதான் மகாவீர்யா அந்த பிரம்மச்சரிய விரதத்தை முழுவதும் காத்தவர் என்பது அதன் பொருள் நந்தி நந்திக்கு மகாவீர்யா அப்படின்னு நந்தி அப்படின்னா ஆன்ம ஆனந்தத்திலே சிவானந்தத்திலே சரீரத்தை மறந்த பண்பிலே திளைப்பவர் என்பது பொருள் நதீன மகிழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆற்றல் அந்த அந்த ஆற்றலே எம்பாள் தான் இங்கே மகாவீரியா அப்படின்னு சொல்லணும் மா இந்த மாதிரி பிரம்மச்சரிய விரதம் இருந்து மோட்சத்துக்கு நிறுவனம் நிறைய பேர் இருக்கா அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறவர் தான் இந்த இப்போ இந்த பயணியாண்டின்னு சொல்கிறோம் சுவாமிநாத சுவாமின்னு சொல்கிறதுலாம் பிரம்மச்சரி அனுகிரகம் என்ற சுவாமி சாஸ்தா சபரிமலை சாஸ்தா அதெல்லாம் பிரம்மச்சரியத்தினாலேயே இறைத்தன்மையை பெற்றவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சரி அப்படின்னா அவ்வளோது ஆற்றல் அதுக்கு இந்த மாதிரி பிரம்மச்சரி விரதத்தை கொஞ்ச காலம் நம்ம அதனால தான் அந்த மாலை போட்டுக்கிற நேரம் வரைக்கும் ஒரு மண்டலம் அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணால் அப்பப்போ சில பிரச்சனைகளை நம்ம தீர்க்கலாம் இந்த நாமாவளியை சொல்லி நாம் வழிபட்டோமே ஆனால் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு குழந்த மரம் கிடைக்கும் அதை நிவர்த்தி பண்ணும் மாதிரி முதுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த தளர்வு குறையும் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணும் இந்த நாமாவளியை சொன்னோம்னா அப்படி சொல்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமேனு சொல்கிறார் அபிராமிப்படுற அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையும் அந்த ஆசைங்கிறதே இல்லாமல் போய் ஒரு பூரணமான ஞான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இரண்டு வகையிலையும் அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோம் அயம் தர்மஹா உத்தரோத்திரா அபிவிருத்தி அஸ்தூ